Hi students, இப்ப நாம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கோல்டன் ப்ராப்ளம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஸ்பெஷலா ஃபார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் ஏன்னா பிசிக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் ஒன்று கேட்பாங்க 2 மார்க்லயும் ஒன்று கேட்பாங்க 3 மார்க்ல ஒன்று கேட்பாங்க அது இல்லாம வந்து 2 மார்க்ல வந்து 2 சாய்ஸ்ல கேட்பாங்க 3 மார்க்லயே 2 கேட்பாங்க அப்படி மொத்தமா 15 மார்க்ஸுக்கு வந்து கேட்பாங்க அப்ப நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேன் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 100% ப்ராப்ளம்ஸ்ல வந்து 30-40% மேக்சிமம் 40% ப்ராப்ளம்ஸ் தான் சூஸ் பண்ணிருப்பேன் சோ அத நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 15-க்கு 15 ப்ராப்ளம்ஸ்ல வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அதை பாருங்க இல்ல என்னால வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றது கஷ்டமா இருக்கு கம்மியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆனா மார்க்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு நீ இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ பாருங்க இதுல வந்து 25-30% ப்ராப்ளம்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சோ இது தமிழ் மீடியம் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி கண்டிப்பா இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு நியூமரிக்கல் அப்படின்னா புக் பேக்ல வரக்கூடியது என்ன பயிற்சி கணக்கு எக்ஸாம்பிள்ல 1.1, 1.4, 1.11, 1.13, 1.20, 1.22 கிட்டத்தட்ட 22 ப்ராப்ளம்ஸ்ல வந்து நம்ம பாருங்க டோட்டலா 6 தான் சூஸ் பண்ணிருக்கோம் சோ அதனால இதுல எதையுமே நீங்க மிஸ் பண்ண கூடாது கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா படிக்கிறவங்களும் இதை வந்து என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இல்லையா சோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து 1, 14, 15 புக் பேக்ல யூனிட் 2ல எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 2.2, 2.3, 2.4, 2.6, 2.10, 2.11, 2.13, and 2.24 இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஓகேவா சோ அதனால வந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதிகம் கிடையாது 24 ப்ராப்ளம்ஸ்க்கு மேல இருக்கு அதுல இவ்வளவுதான் சூஸ் பண்ணிருக்கோம் புக் பேக்ல நியூமரிக்கல்ஸ்ல அதாவது பயிற்சி கணக்குல 3, 4, 8 அப்புறம் 9 அந்த க்வெஸ்சன் வந்து முடிஞ்சா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்புறம் யூனிட் 3ல எக்ஸாம்பிள் 3.5, 3.6, 3.10, 3.14, 3.19, and 3.23 நியூமரிக்கல் புக் பேக்ல 6 யூனிட் 4ல எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 4.7, 4.8, 4.16, 4.19, 4.22, and 4.27 நியூமரிக்கல் புக் பேக்ல 2, 3, 10, 18 நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 5 போறோம் அலகு 5 யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ல 5.1, 5.2, 5.3 புக் பேக்ல 1, 5 யூனிட் 6ல வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 6.5, 6.7, 6.9, 6.11, 6.15, 6.21, 6.22 நியூமரிக்கல் புக் பேக்ல 1, 4, 10 யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 7.1, 7.2, 7.11, 7.12, 7.13, 7.17 புக் பேக்ல 1, 2, 5 யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுல 8.3, 8.6, 8.7, 8.8, 8.9 நியூமரிக்கல் புக் பேக்ல 1, 12, 15 சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 9 போறோம் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் சி எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுல 9.1, 9.2, 9.7, 9.9, 9.12, 9.15 இங்க நியூமரிக்கல் புக் பேக்ல பயிற்சி கணக்கு இல்ல க்வெஸ்சன் நம்பர் 5, 8, 9, 10 யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 10.3, 10.5, 10.8, 10.10, 10.11, 10.12 புக் பேக்ல நியூமரிக்கல்ல 1, 2, 5, 8, 9 சோ இவ்வளவுதான் யூனிட் 11ல வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 25% ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை தெளிவா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லா க்வெஸ்சன்ஸுமே வந்து கிளிக் ஆகும் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒரு சம்மே மிஸ் ஆகக்கூடாது எக்ஸாம்ல அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு தனியா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து எடுத்து பாருங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம பாருங்க கண்டிப்பா 99% இதுல இருந்தா கேட்பாங்க ஃபுல் ப்ராப்ளம் சொல்றேன் இப்போ வந்து 15 மார்க்ஸ்க்கு வந்து கேட்கறாங்க அப்படின்னா
கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மினிமம் 12 மார்க்ஸ் ஆவது ப்ராப்ளம்ஸ்ல இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒருவேளை நேரம் நல்லா இருந்துச்சு, காட் கிரேஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 15க்கு 15 ஸ்கோர் பண்ணலாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சோ முக்கியமான ஒரு வீடியோ, நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.